வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 6000 ரூபா கொடுக்கறதுனால இங்கிட்ட மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்கறது கட்டாயிடுமா? அதே மாதிரி பொங்கல் தொகுப்புக்கு இன்னும் நிதி ஒதுக்காதனால அந்த பொங்கல் தொகுப்பு கட்டாகுமா, இல்லை இது ரெண்டையும் கொடுக்கறதுக்கு இங்கிட்ட 6000 ரூபா நிவாரண தொகை கொடுக்கறது வந்து நிறைய பேர் கட்டாகுமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. அது போக இந்த 6000 ரூபா நிவாரண தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, கிடைக்காதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தென் மாவட்டங்களில் மழை பெஞ்சு பயங்கரமாக வெள்ளம் போய்கிட்டு இருக்கனால இந்த 6000 ரூபா நிவாரண தொகை மாதிரி அவங்களுக்கும் அங்கே கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விலாம் நிறைய பேருக்கு இருக்கு. இது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 6000 ரூபாய்க்கான டோக்கன் கொடுத்து இப்போ அமௌண்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அமௌண்ட் வந்து வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே, அதாவது இந்த 5 நாளுக்குள்ளே கொடுத்து முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. டோக்கன் வாங்கினவங்க என்ன ரேஷன் கடை எந்த டைமுக்கு எந்த டேட்டில் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதிலே கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக பார்த்து போய் அமௌண்ட் வாங்கிக்கோங்க. இந்த 6000 ரூபாயை பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுக்காமல் ஏன் கையில் கொடுக்குறோம், அதுக்கான காரணம் என்னன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வெள்ளத்தினால நிறைய ஏடிஎம் பாதிக்கப்பட்டிருக்கும், நிறைய பேர்த்தோட ஏடிஎம் கார்டு பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால் அவங்களால டக்குன்னு போய் அமௌண்ட் எடுக்க முடியாது, இப்போ அத்தியாவசிய தேவைக்கும் பயன்படுத்திக்க முடியாது, அதனால தான் நாங்கள் கையில் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12500 ரூபா நோட்டு தருவாங்க. ஸோ அந்த காசுலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து எடுத்துருப்போங்க. அடுத்ததான் இந்த அமௌண்ட் வந்து யாருக்கு தராங்க, யாருக்கெல்லாம் கிடையாது, ஒருவேளை நான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது, இருந்தாலும் எனக்கு டோக்கன் கொடுக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 6000 ரூபாயை வெள்ளத்தினால தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்க, தன்னுடைய வீட்டை சுற்றி 2 நாளைக்கு மேலே தண்ணி இருந்து சாப்பாடு உணவு இந்த மாதிரி கிடைக்காதவங்க, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்து இந்த சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் துணி மற்ற அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த 6000 ரூபா தராங்க. ப்ரோ, இந்த வெள்ளத்தினால என்னுடைய 2-வீலர் 4-வீலர் காரு இந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ப்ரூஃபாக கவர்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல, அப்ளை பண்ணி அந்த TNPDSலேருந்து மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அந்த மெசேஜை காட்டுறவங்களுக்கு, அப்புறம் கேஸ் பில்லு, வீட்டு வாடகை ஒப்பந்தம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு இருந்து சென்னையில் நீண்ட நாளாக நாங்கள் வசிக்கிறோம், இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கோம், அதுக்கான ப்ரூஃப் கொடுக்குறவங்களுக்கு இந்த 6000 ரூபா தராங்க. மேலே சொன்ன இந்த ப்ரூஃப்லாம் இல்லாதவங்களும் 6000 ரூபா வாங்கிக்கலாங்க. அது எப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க ரேஷன் கடை போனீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்து நான் இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை சப்மிட் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த அப்ளிகேஷனை பரிசீலனை பண்ணி அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த ஃபார்ம்லேயே பேங்க் டீட்டெயில்ஸையும் கரெக்டாக நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவங்களுக்கு 5 லட்ச ரூபாயும் ஆடு மாடு வீடு இது இழந்தவங்களுக்கும் உதவித்தொகை தரதா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த 6000 ரூபா நிவாரண தொகை 4 மாவட்டத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க, அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டத்துக்கும் தராங்க. சென்னையில் எல்லாத்துக்கும் தராங்க, மற்ற 3 மாவட்டத்துலேயும் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு மட்டும் தரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கவங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த எம்ப்ளாயீஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுவாங்கல்ல அவங்களுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கரை அட்டைதாரர்கள்னு சொல்லுவாங்க, அரிசி இல்லாமல் மற்ற பொருட்கள்லாம் வாங்கிக்குவாங்க, அதாவது NPHHS அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவங்களுக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6000 ரூபா நிவாரண தொகை சம்மந்தமாக எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுக்கான சேவையும் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 6000 ரூபா நிவாரண தொகை கொடுக்கறதுனால மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா வந்து கொடுக்கறது கட்டாகுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அதெல்லாம் கட்டாகாது, எப்பயும் போல கொடுத்துட்டு இருப்பாங்க. புதுசாக அந்த 1000 ரூபாய்க்கு அப்ளை பண்ணுறவங்களும் ஜனவரிலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்தே சொல்லியிருக்காங்க, அது கட்டாகாது. அதே மாதிரி இந்த பொங்கல் தொகுப்புக்கு இன்னும் கவர்மெண்ட்டில் இந்த பொருள் வாங்காமல் இருக்கிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு, அதனால் அது கட்டாகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இப்போ திடீர்னு தென் மாவட்டங்களில் மழை பெஞ்சு வெள்ளம் வந்திருக்கு. ஸோ அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நிவாரண தொகை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் வந்து பொங்கல் தொகுப்பு எப்பயும் போல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஆனால் அங்கே தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண தொகை கொடுப்பாங்களா இல்லையா, எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தான் இனிமேல் வந்து முறையாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 6000 ரூபா நிவாரண தொகை சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் சொன்னாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா பற்றி என்ன சந்தேகமாக இருந்தாலும் அது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ கூட ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, அதில் போய் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. மனுஷனை மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்கே வெறும் கல்வி மட்டும் பத்தாது, கல்வியோடு சேர்ந்த சமூக அரசியலும் பகுத்தறியும் தன்மையும் தேவை.